மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நிராகரிச்சிருக்குது. அவங்க வந்து அழைப்புதல் வந்த உடனே நீங்கள் அந்த முடிவு எடுத்துட்டீங்க. காங்கிரஸ் கட்சி நேற்றைய தினம் முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஆனால் நித்யானந்தன் என்ன சொல்கிறாரு, இது அனைவருக்குமான ஒரு சின்னமாக இருக்குது, இஸ்லாமியர்களோட பங்கு இருக்குது, அவங்க அதை விட்டு கொடுத்துருக்காங்க. பெருந்தன்மைன்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அனைவருக்குமான ஒரு சின்னத்தை வந்து நம்ம ஏன் வந்து அரசியல் கணக்குக்காக நம்ம நிராகரிக்கணும், அந்த அழைப்புதலையே நிராகரிக்கணுன்ற கேள்வி இருக்கு. ஒன்று, முதல்ல அதுக்கு வர்றதுக்கு முன்னால் சார் ஏதோ இந்து தர்மம்னு சொன்னார். சங்கராச்சாரியார் அல்லது ஆச்சாரியர்கள் சொன்னால் நாங்கள் வந்து அதை கேள்வியே கேட்கக்கூடாது, தப்பாகவே இருந்தான்னு. அப்போது இந்த பெரிய புராணம் சொல்கிறத நான் எப்படி எடுத்துக்கிறது? நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே, கடவுளே சொன்னாலும் தப்புன்னு சொல்கிறபோது சங்கராச்சாரியார் சொல்லிட்டா நான் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன், அவர் சொல்லிகிட்டு இருக்கட்டும்னு சொல்கிறதே என்னன்னா, இப்படி கடவுளின் பெயரால் அரசியல் நடத்துகிறவர்கள் இப்படி மாற்றி வைத்திருக்கிற ஏற்பாடு நம்பர் ஒன். நம்பர் ரெண்டு, மார்க்சிஸ்ட் கட்சி அதை கொண்டு வந்தன்னைக்கு இல்லைன்னு சொல்லிடுச்சு. எங்களை பொறுத்தளவில் அந்த தீர்ப்பு, அந்த பாபர் மசூதி வன்முறையின் மூலமாக இடிக்கப்பட்டது, நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சில பேரினுடைய துரோகத்தின் காரணமாக அது கொடுக்கப்பட்டது. இது இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம்னு நான் பார்க்கல, யார் ஒருவருக்காக இருக்கலாம். நீங்கள் வந்து அதன் மீது, அதாவதுங்க அந்த தீர்ப்பு, பொதுவாக நீதிமன்றங்கள் நீதி வழங்கும்னு எதிர்பார்ப்போம், ஆனால் இது தீர்ப்பு வழங்கப்பட்டது, வழங்கப்பட்டது நீதி அல்ல. ஏன்னு சொன்னால் அதில் அவங்க சொல்லிட்டாங்க, கீழே எந்த இடத்துலையும் ஒரு கோயிலோ அல்லது ஒரு வழிபாட்டு தலத்தையோ இடித்துவிட்டு இது கட்டப்பட்டதாக சொல்லப்படலை. நம்பர் ஒன், நிறையா சொல்லியிருக்காங்க, நான் அதுக்குள்ளே போகல. ஒரு நீதிபதிகள் இந்த தீர்ப்பை எழுதியது, இப்போ ஒரு நீதிபதினா அவர் தான் தீர்ப்பை எழுதுவார், ரெண்டு நீதிபதினா என்ன சொல்லுவாங்க, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கருத்து இருந்தால் ஒரே மாதிரி இன்னார் எழுதுனாங்கன்னு சொல்லுவாங்க, மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தால் அவங்கவுங்க தீர்ப்பை எழுதுவாங்க. இந்த தீர்ப்பை எழுதியது யார் என்று சொல்வதற்கு கூட இந்த நீதிபதிகளுக்கு தைரியம் கிடையாதுங்க, நேர்மையும் கிடையாதுங்க. எனவே இது வன்முறையின் மூலமாக இடிக்கப்பட்டது நம்பர் ஒன்று. ராமர் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரமாட்டார், அதாவது தனக்கு சொந்தமான அயோத்தியில் ஆள்வதற்கு கூட அப்பா சொல்லிட்டாரா 14 வருஷம் போகலான்னு நினச்சவர், அவர் வந்து இன்னொரு இடத்த இடிச்சிட்டு எனக்கு கட்டி கொடுன்னு கேட்க மாட்டார். இந்த ராமா ராமான்னு சத்தம் போடுற எல்லாரும் ராம பக்தர்களாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ராமாயணம் தானே படிச்சிருக்கீங்க, ராமா அபயம் என்கிற குரலை ராமபக்தரா சொன்னார், சீதையை கவர்வதற்காக மாரிசமானாக வந்தவர் சொன்னதா இல்லையா? நீங்க வந்து ராமனின் ராமணன், நீங்க இப்ப ராமரை குறித்து பேசுறதுல அந்த மாரிசமான் மாதிரி நீங்க ஒப்பிடுறீங்க, நீங்க இப்ப பாரதிய ஜனதா கட்சி அப்படி. ஆமா, மாரிசமான் தான், பாரதிய ஜனதா என்பது மாரிசமான் தான். அதுக்கு இந்த பிரச்சனையில், ராமர் கோயில் பிரச்சனையில், அதில் ஆன்மீகமும் கிடையாது மதமும் கிடையாது, முழுக்க முழுக்க தேர்தல் அரசியல். ராமரை இவர்கள் ஒரு பணைய கைதியாக வைத்து கொண்டு எனக்கு வாக்களியுங்கள் என்று இந்திய மக்களிடம் கேட்கிறார்கள். ராமன் பேரை சொல்லி கொண்டிருந்தவர்கள் காந்தியை கொன்றார்கள். ஆனால் உண்மையான பக்தனாக இருந்த காந்தி சாகிற நிமிடத்தில் கூட ஹே ராம் என்கிற குரலோடு தான் இருந்தார். எனவே ராமர் பேரை சொல்லுகிறவர்கள் எல்லாம் ராம பக்தர்கள் என்று எடுக்க முடியாது. நரேந்திர மோடி இந்த தேசத்தில் ஒரு பிரிவினையை மக்களிடம் உருவாக்குவதன் மூலமாக, நான் என்ன கேட்குறேன், தன்னுடைய மனைவியை கடத்தி கொண்டு போனவன் கூட ஆயுதமின்றி நிற்கிற போது அவனை இன்று போய் நாளை வா என்று சொன்னதுதானே ராமனோட கேரக்டர். ஆனால் நிராயுத பாணியாக இருந்த பில்கிஸ் பானுவை கொன்னவனை காப்பாத்துறவங்களை நீங்கள் ராமபக்தர்கள் கேட்டகரியில் சேர்த்தீங்கன்னா நீங்கள் அவமானப்படுத்துறது ராமனை, நீங்கள் அவமானம் செய்வது கடவுளை, நீங்கள் இழிவுபடுத்துவது கடவுளை. பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் சங் பரிவாரும் அவர்கள் இந்தியாவுடைய நீங்க
மார்க் போட்டு நீங்க என்ன ஃபெயில் ஆகிட்டீங்க. அதாவது வழக்கம் போல நான் என்ன சொல்றேன்னா, பில்கிஸ் பானுவை அந்த குடும்பத்தில் இருந்தவர்களை கொலை செய்தவர்கள் விடுதலை செய்யப்பட்ட கோஷம் போடுறீங்க. ராமன் கிடையாது, நீங்க குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக ராமனின் பெயரை சொன்னீர்கள் என்றால், வன்முறையை நியாயப்படுத்துவதற்கு ராமனின் பெயரை சொன்னீர்கள் என்றால், நீங்கள் ராமனை இழிவுபடுத்துகிறீர்கள்.